நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நம்முடைய மகா பெரியவர் சுவாமிநாதன் என்கின்ற 13 வயது சிறுவனாக விழுப்புரத்தில் ஒரு பள்ளி மாணவனாக விளங்கிய தருணத்தில் விழுப்புரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமுக்கல் கிராமத்திற்கு அப்பொழுதைய காஞ்சி பீடாதிபதி வந்து தங்கியிருந்த பொழுது அவரை சந்திக்க சென்ற அந்த கட்டத்திலே நாம் இருக்கிறோம். அப்படி அவரை சந்திக்க சென்ற பொழுது அவரும் சொல்லிவிட்டு வந்தாயா சொல்லாமல் வந்தாயா என்று கேட்க, சொல்லாமல் தான் வந்தேன் என்று சுவாமிநாதனாகிய மகா பெரியவர் சொல்ல, ஆசீர்வதித்து அவருக்கு அப்பொழுது பிரசாதம் தருகிறார். அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன்னுடைய தந்தையை என்னை வந்து பார்க்க சொல் என்று அவர் சொல்லுகிறார். இவரும் சரி என்று சொல்லிவிட்டு, அதாவது அங்கிருந்து பிரிவதற்கு மனமில்லாமல் பிரிகிறார். அதற்குள்ளே வீட்டிலே எங்கே போனார் இவர் என்று தேடுகிறார்கள் எல்லோரும். தெருவில் விளையாடி கொண்டிருக்கிறாரா, அல்லது வயல்காட்டில் இருக்கக்கூடிய கிணற்றுக்கு குளிக்க சென்று விட்டாரா, அல்லது உறவினர்கள் வீட்டிற்கு எங்காவது போய்விட்டாரா, இப்படி பலவிதமான தேடல்கள். இப்படி தேடிக்கொண்டிருக்கும் பொழுது கையில் பிரசாதத்தோடு சுவாமிநாதன் வந்து அப்பாவிடம் பிரசாதத்தை தரும்பொழுது அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம். எங்கப்பா போயிட்ட என்று கேட்கும் பொழுது சொல்லுகிறார், அப்பா எனக்கு அந்த குருவை திரும்பவும் சேவிக்கணும் என்று தோன்றியது, அதனால் நான் மடத்திற்கு சென்றேன் என்று சொல்லுகிறார். ஏப்பா சொல்லிட்டு போகக்கூடாதா, என்னமோ தெரியலப்பா எனக்கு சொல்ல தோணலை, சொன்னால் நீங்கள் என்னை அனுப்ப மாட்டீர்களோ என்று எனக்கு ஒரு சின்ன தயக்கம் என்கிறார். பொய்யெல்லாம் கிடையாது, என்ன மனதிலே தோன்றுகிறதோ அதை பளிச்சென்று பேசுகிறார். உண்மையாக அப்பா ரொம்ப ஆச்சரியப்படுகிறார். சரி இது என்ன, பிரசாதம் கொடுத்தாரா? ஆமாம், அது மட்டும் அல்ல உங்களை வந்து பார்க்க சொன்னார். அப்படியா, என்னை திரும்ப வந்து பார்க்க சொன்னாரா என்று கேட்கிறார். குருவே அழைத்திருக்கிறார் அப்படின்னு பொழுது ஒரு சந்தோஷம். உடனே சரிப்பா நான் போய் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு நம்முடைய பெரியவருடைய தந்தையார் பெருமுக்கல் கிராமத்திற்கு சென்று குருவை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் பொழுது அவரும் தனிமையில் அவரிடம் உரையாடத் தொடங்குகிறார். நான் உன்னை இப்போ எதுக்கு வர சொல்லியிருக்கேன் தெரியுமா என்று அந்த உரையாடல் தொடங்குகிறது. தெரியல, நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று இவர் சொல்ல, நான் இப்பொழுது உன்னிடம் ஒரு விஷயம் சொல்லப்போகிறேன், உன்னிடம் ஒன்றை நான் கேட்கப் போகிறேன், நீ எனக்கு அந்த விஷயத்தில் நல்ல பதிலை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னிடம் இருக்கக்கூடிய எதையும் நீங்கள் கேளுங்கள், என்னால் முடிந்த எதையும் நான் நிச்சயமாக மடத்திற்காக செய்வேன் அப்படின்னு பெரியவருடைய அப்பாவும் சொல்லுகிறார். உடனே அடுத்து அந்த குரு என்ன சொன்னார் தெரியுமா? பெரியவர் வந்து 67வது பட்டத்திற்கு வந்தவர், இந்த குரு 65வது பீடாதிபதி. 66வது பீடாதிபதியாக வந்த ஒருவர் வந்த சிறிது காலத்திலேயே முக்தி அடைந்து விட்டார். அவர் வேறு யாரும் அல்ல, பெரியவர் குடும்பத்தை சேர்ந்த பெரியவருடைய சகோதரர் உறவுதான். அதனால் காஞ்சி மடத்திற்கு ஒரு பீடாதிபதி தேவையாக இருக்கிறது. காஞ்சி மடத்தை வழிநடத்துவதற்கும் வரப்போகின்ற காலங்களிலே மடத்தை நிர்வாகம் செய்து ஆன்மீக தொண்டு செய்வதற்கும் ஒரு தேவை இருக்கிறது. அதனால் அப்படி ஒருவரை நியமித்த நிலையிலே நியமிக்கப்பட்டவர் வெகு சீக்கிரத்தில் ஒரு 13-14 நாட்களிலே முக்தி அடைந்து விட்டார். அப்படின்னும் பொழுது இப்போ அந்த இடத்த வேறு ஒருவரை வைத்து நிரப்பி மடத்தை வந்து நிர்வாகம் செய்ய வேண்டும். சின்ன வயசுலேயே, அதாவது பிரம்மச்சரிய பருவத்திலிருந்தே வந்து ஒரு சந்நியாச பயிற்சி அளிப்பது என்பது காஞ்சி மடத்தினுடைய தன்மை. வைஷ்ணவத்தில் வந்து சம்சாரத்தில் இருந்துவிட்டு நாம் வந்து குரு ஆவதற்கு முயற்சி செய்யலாம், குருநாதராக ஆக முடியும், அது அதனுடைய தன்மை வேறு. இங்கே வந்து பிரம்மச்சரியம் சின்ன வயசுலேருந்தே வந்துடணும். அதி தீவிர பிரம்மச்சரியம் என்பது இந்த சந்நியாசத்தினுடைய முக்கியமான ஒரு கோட்பாடு. அதனால் இந்த இடத்துல புதிய ஒருவரை நிர்மாணம் செய்ய வேண்டும். அதற்கு மிக தோது யார் என்று சொன்னால் சாமிநாதன் தான் என்று முடிவு செய்து உன்னுடைய பிள்ளையை, அதாவது சாமிநாதனை இந்த மடத்திற்கு தருவாயா என்று கேட்கிறார். அப்படி கேட்ட மாத்திரத்தில் பெரியவருடைய தந்தை
அப்படியே ஆடிப்போனார். ஏன்னா அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. அந்த குரு தன்னிடம் ஏதாவது டொனேஷன் கேட்பார், அல்லது பள்ளிக்கூடத்தில் ஏதாவது மாணவர்களுக்கு சீட்டு இடம் கேட்பார், அல்லது மடத்திற்கு தேவையாக எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது இவைகளை கேட்பார் அப்படின்னு, அதாவது ஏதாவது ஒரு பொருள் உதவி அல்லது வேறு ஏதாவது என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளையே கேட்பார் என்று அவருடைய தந்தையார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதே சமயம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒன்றும் அவசரமில்லை, இந்த விஷயத்தில் நீ மட்டும் முடிவெடுக்க முடியாது, உன்னுடைய மனைவியிடமும் சென்று இந்த விஷயத்தை சொல்லி இருவருமாக கலந்து பேசி ஆனால் நல்ல முடிவாக சொல்லுங்கள் என்று, அதாவது இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள் என்பதை ரொம்ப நாசூக்காக வெகு அழகாக வற்புறுத்தி சொல்லி அனுப்புகிறார். அதே போல் வீட்டிற்கு வருகின்ற கணவரை பெரியவருடைய அம்மா பார்த்து முகத்திலே நிறைய ஒரு சிந்தனை, ஒரு கலக்கம் என்ன என்று கேட்கிறார். கேட்ட உடனே இந்த மாதிரி என்ன சொல்கிறது, குரு வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார், மடத்திற்கென்று நம்முடைய பிள்ளையை கேட்கிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் அம்மாவுக்கு அப்படியே ஒரு வினாடி மனம் கலங்கி போகிறது. என்ன காரணம் அப்படின்னா, எந்த ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளை நன்றாக படித்து பெரிய ஆளாகி வந்து திருமணமாகி பிள்ளை குட்டிகள் பெற்று அந்த பிள்ளை குட்டிகள் வந்து இவர்களுக்கு பேரன் பேத்திகள் அல்லவா, அவர்களை கொஞ்சி இந்த அதுக்கு பேர் தான் வாழ்வாங்கு வாழ்தல் அப்படின்னு பேர். அதனால் தன்னுடைய மக்கள் அத்தனை பேரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், அதை கண்குளிர பார்க்க வேண்டும் என்பதுதான் எல்லா தாய் தந்தையருக்கும் விருப்பமாக இருக்கும். அதிலும் நம்முடைய சுவாமிநாதன் வந்து ஏகாகிரகி, ஒரு முறை ஒரு விஷயத்தை கேட்டால் போதும் அதை அப்படியே பிடித்து கொள்ளுகிற ஒரு கற்பூர புத்திக்கு சொந்தக்காரர். அதனால் இவரை ஐஏஎஸ் படிக்க வைத்து கலெக்டராக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு அந்த அம்மாவிடம் கனவு இருந்தது. ஆனால் சந்நியாசத்திற்கு கேட்கிறார்கள், என்ன செய்வது? இல்லை என்று சொல்லாதே என்று மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். குருவிடம் போய் இல்லை இல்லை எங்களுக்கு அதிலெல்லாம் விருப்பம் கிடையாது என்று சொல்லலாம், அதில் ஒன்றும் நம்ம விருப்பம் தானே, அது ஒன்றும் தவறெல்லாம் கிடையாது. ஆனாலும் ஒரு நெருடல், ஏன்னா பொதுவாக சன்னியாசிகள் கை நீட்டி எதையும் கேட்க மாட்டார்கள். அப்படி அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால் அது ரொம்ப ஆச்சரியம். அப்போது அப்படி நீண்ட கைக்கு இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் பரிசாக தந்துவிடக்கூடாது, நமக்கும் அது ஒரு சோதனை. அதனால் என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. பெரியவருடைய ஜாதகத்தை நாம் பார்ப்போம், ஜாதகம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். ஜாதகத்தில் வந்து இவர் வந்து வாழ்வாங்கு வாழக்கூடியவர், பிள்ளை குட்டிகள் பெற்று பெரிய பதவிகளுக்கெல்லாம் வரக்கூடியவர் என்றால் அதில் இருக்கக்கூடிய கட்டங்கள் சொல்லிவிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எப்படி இருக்கும் என்று சொல்லுமோ சொல்லாதோ, ஜாதகம் என்பது பொதுவாக ஒருவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கும், இந்த அளவில் இருக்கும் என்று சொல்லிவிடும். சொல்லிவிடக்கூடியது அதற்குத்தான் ஜாதகமே. நல்ல சொல் வன்மை உள்ள ஜாதகர்களாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நிகழவிருக்கிற மரணத்தை கூட துல்லியமாக கண்டுபிடித்து விட முடியும். அந்த அளவிற்கு அந்த கட்டங்களை நாம் ஆய்வு செய்தால் அதற்குள்ளே அந்த ரகசியங்கள் அடங்கியிருக்கின்றன. நம் வாழ்க்கை ரகசியங்களை ஏடு வடிவத்திலேயும் எழுத்து வடிவத்திலேயும் கொண்டது தான் ஜாதகம். அதனால் இவர் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருடைய குடும்பத்திலேயே உறவினர்களையே ஒருவர் நன்றாக ஜோதிடம் தெரிந்தவர், பணத்துக்காக ஜோதிடம் பார்ப்பவர் அல்ல, அந்த கலையை வந்து தெய்வக்கலையாக கற்று வைத்திருப்பவர், நல்ல சொல் பலிதமும் அவருக்கு உண்டு உறவினர், ஆகினால அவர்கிட்ட கேட்போம் என்று சொல்லி அவரை வரவழைக்கிறார். அவரும் வருகிறார். வந்தவர் கையிலே சாமிநாதனுடைய ஜாதகத்தை எடுத்து கொடுத்து இப்படி சன்னியாசத்திற்கு கேட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லாமல், இது என் பிள்ளை ஜாதகம் எப்படி இருக்கிறது, இவன் எப்படிப்பட்ட நிலைக்கு வருவான், எதிர்காலம் இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி கொடுக்குறார். அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்த அந்த ஜோதிடருடைய முகத்திலே அப்படியே சொல்ல முடியாத அளவிற்கு ஆச்சரியம், சலனம் எல்லாம். அதற்கு பிறகு என்ன ஆயிற்று? நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.